வணக்கம். நான் உமாகரன் ராசையா. இன்றைக்கு தமிழர் தாயகத்திலையும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய பிரதேசங்களிலையும் மிக முக்கியமான பேசுபொருளாகவும் விவாத பொருளாகவும் அமைந்திருக்கிறது இந்த 13வது சீர்திருத்தத்தை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என்கின்ற விடயம். 13வது சீர்திருத்தத்தை ஏற்கிறதா நிராகரிக்கிறதா என்றதுக்கு முன்னும் 13 என்றா என்ன என்றதுக்கு பற்றின ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு வேணும். இது எந்த பெரிய மனுஷர்களுக்காகவும் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஸ்பீச் கிடையாது. என்னை போன்ற என் சக பாமர மக்களுக்காகவும் என் சக இளைஞர்களுக்காகவும் என்னால் முடிந்த அளவுக்கு 13 என்றது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். மெத்தப்படுத்த மேதாவிகள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். விஷயம் என்ன சொல்லி சொன்னால், 1978 இரண்டாம் குடியரசு யாப்பு என்கின்ற யாப்பு கொண்டு வரப்படும். அது என்ன யாப்பு என்று பார்த்தீர்கள் என்றால், எந்த ஒரு அமைப்பிலையும் யாப் இருக்கும். இந்த அமைப்பு இப்படித்தான் இயங்கணும், இன்னென்ன மாதிரி தான் இயங்க வேணும், இன்னென்ன மாதிரி இயங்க கூடாது, இதை செய்யக்கூடாது என்கின்ற விஷயங்களை உள்ளடக்கின ஒரு புத்தகம் தான் யாப். அந்த வகையில இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் சரி, எப்படி இயங்க வேணும், என்ன விஷயங்களை செய்ய வேணும், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு தொகுப்பு தான் இந்த யாப். இதுல தமிழ் மக்கள் இந்த யாப்புக்கு ஊடாக பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற படியினால தமிழ் மக்களுக்குரிய ஒரு தீர்வு என்கின்ற போர்வையில தான் இந்த 13வது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது என்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அது தீர்வாக அமைஞ்சதா இல்லையான்றத தொடர்ந்து பார்ப்போம். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த 13வது சீர்திருத்தம் என்று சொல்லி சொல்றது என்னென்றால், யாப்புல குறைகள் இருக்கும். அந்த குறைகள் அந்த பிழைகளை நீக்குகின்ற விதமாக 1வது திருத்தம், 2வது திருத்தம் அப்படி செஞ்சு கொண்டு போயிருக்கல செய்யப்பட்ட 13வது திருத்தம் தான் இந்த தமிழர் பிரச்சனைக்கான தீர்வு என்ற போர்வையில் செய்யப்பட்ட சீர்திருத்தம். இதுல இந்தியா இந்த தீர்வு திட்டத்தை முன்வைக்கிறது, இந்த 13வது சீர்திருத்தத்தை முன்வைக்கிறது. முன்வைக்கக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்களுடைய இந்தியா இல்ல, இது வந்து ராஜீவ் காந்தி அவர்களுடைய இந்தியா. 1987 JR ஜெயவர்தன் அவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அமைவாக இந்த 13வது சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் இன்றைக்கு அதுவும் நான் வலுவாக இந்திய காங்கிரசினை எதிர்ப்பவன் என்று நான் சொல்லி தெரியவில்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்த அந்த 13வது சீர்திருத்தத்திலே சமஷ்டி அம்சங்கள் தான் காணப்படுது, சமஷ்டி அம்சங்கள் காணப்படுது. ஆனால் 1978 அரசியலமைப்பினுடைய உறுப்புரை 2 என்ன சொல்லி சென்றால், இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு ஒரு ஒற்றையாட்சி நாடு என்று சொல்லி சொல்லிச்சு. இது என்ன சமஷ்டி என்றால் என்ன, ஒற்றையாட்சி என்றால் என்ன என்று முதலங்கள்ல விளங்கும். சமஷ்டி என்று சொல்லி சொன்னா என்னண்டா, ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்டுல இளைய மகனும் மூத்த மகனும் சேர்ந்திருக்கணும், அவன் இந்த அப்பாவும் இருக்கிறார். இளைய மகன் குடும்பத்தின் விவகாரங்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட இளைய மகன் குடும்பம் சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் இளைய மகன் கைகளையும், மூத்த மகனுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவர்களுடைய அதிகாரங்கள் மூத்த மகன் கைகளையும் இருக்க வேண்டும். அதுதான் நியாயம், அது உங்களுக்கே விளங்கும். ஒட்டுமொத்தமாக வீடு என்று வரையில், ஒரு வீட்டிலான இந்த ரெண்டு குடும்பமும் இருக்குது, அப்ப ஒட்டுமொத்தமாக வீடு என்று வரையில அந்த ஒட்டுமொத்த வீட்டின்டையும் பொதுவான விவகாரங்களை பார்க்கறதுக்குரிய ஒரு அமைப்பு வேணும். அதை இந்த மூத்த மகன் குடும்பமும் இளைய மகன் குடும்பமும் சேர்ந்து உருவாக்கலாம். அவருடைய அப்பாவே, அப்பா நீங்களே பொதுவான விஷயங்களை பார்த்துக் கொள்ளுங்கோ என்று சொல்லி விடலாம். ஆக இந்த இளைய மகன் மூத்த மகன் என்கின்ற ரெண்டு பேரையும் நீங்க ரெண்டு மாகாண சபைகளாக, மாகாண அரசுகளாக பார்த்தீர்கள் என்றால், அவர் நியமிச்ச அந்த முழு வீட்டையும் பொதுவான விஷயத்தை பார்க்க நியமிச்ச அந்த அப்பா இருக்காரல்லோ, அவர்தான் மத்திய அரசு. இதுதான் சமஷ்டி, இதுதான் நியாயமானது. ஒரு வீட்டில வாழுகின்ற அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் அந்த ரெண்டு பேருக்குமான அதிகாரங்கள் இப்படி பரவலாக்கப்பட வேணும் என்று சொல்றதுதான் சமஷ்டி. ஒற்றையாட்சி என்ற என்னென்றா, இளைய மகன் குடும்பமும் மூத்த மகன் குடும்பமும் உண்டாயிருந்தாலும், ஒரே வீட்டில் இருந்தாலும் இளைய மகனே மொத்த குடும்பத்தின் அதிகாரத்தையும் பெற்றிருப்பார்,
மூத்த மகனே இளைய மகன் குடும்பத்தின் அதிகாரத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரா? இது எங்களுக்கு பார்க்கவே பட்டவர்த்தமா விளங்குது. இது ஒரு பிழையான விஷயம். அவன் அவன் குடும்பத்தை அவன் தான் பார்க்கணும் முறை வீட்டில் இருந்தால். அப்ப இது பிழையல்லோ. அப்ப இதுதான் இந்த ஒற்றையாட்சி போக்கு. இதைத்தான் காட்டி நின்றுச்சு. அப்ப சமஷ்டி ஒற்றையாட்சி கிடையிலான வித்தியாசம் இதுதான். அப்ப இந்த ஒற்றையாட்சி என்கின்ற விஷயத்தை அரசியல் ஜாப்பு வலியுறுத்து. உறுப்புற ரெண்டு சொல்லுது, ஒற்றையாட்சி நாடு இதுன்னு சொல்லி சொல்லுது. அப்ப நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்? அதை ஏற்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. என்னென்னா அது யாப்பு. இந்த 13 சீர்திருத்தம் சமஷ்டி அம்சங்களோட வந்துட்டதல்லோ. வந்த உடனே ஒரு பிரச்சனை வந்து என்ன சொன்னா, உறுப்புற ரெண்ட அரசியல் அமைப்பின் இந்த உறுப்புற ரெண்ட திருத்த வேணும்னு சொல்லி சொன்னால், வெறுமன பாராளுமன்றத்தின் 2/3 பெரும்பான்மையோட செய்ய இயலாது. அதுக்கு மக்கள் தீர்ப்பும் வேணும் என்று அரசியல் அமைப்பின் உறுப்புற 83 தெளிவா சொல்லுது. அப்ப வழக்கும் வந்துட்டு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கையும் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே அங்க 9 ஜட்ஜஸ்ல 4 ஜட்ஜஸ் சொல்லினோம் என்னண்டா, 3/2 பெரும்பான்மையோட நிறைவேற்றலாம் என்று சொல்லினோம். 4 பேர் சொல்லினோம் இல்ல 3/2 பெரும்பான்மையோட நிறைவேற்ற இயலாது என்று சொல்லினோம். ஒரு ஜட்ஜ் சொன்னார், நீங்க கொண்டு வந்த இந்த 13 சீர்திருத்தத்திலேடாப்ப சில விஷயங்களை நீக்கி விட்டீர்கள் சொல்லி சொன்னால், அதுக்கு பிறகு பாராளுமன்ற 3/2 பெரும்பான்மையோடய நீங்கள் இதை கொண்டு வரலாம், இல்லை என்றால் மக்கள் தீர்ப்புக்கு போகணும். மக்கள் தீர்ப்பு என்ன தெரியுமோ, எப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வாக்கு போட்டு தெரிவு செஞ்சோமோ, எப்படி ஜனாதிபதியை வாக்கு போட்டு தெரிவு செய்கிறோமோ, எப்படி இந்த பிரதேசம் உறுப்பினர்களை வாக்கு போட்டு தெரிவு செய்கிறோமோ, அதே மாதிரி இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாப்பா எல்லாரும் வாக்கு போடுங்கன்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்ப நாட்டிலேக்கு ஒட்டுமொத்த மக்களும் வாக்கு போடுவீங்க. போட்டு ஒட்டுமொத்த மக்களையும் பெரும்பான்மையால் எது ஏற்கப்படுகிறதோ அந்த அந்த அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். சரி, அதான் மக்கள் தீர்ப்பு. அப்ப இந்த சமஷ்டி என்ற விஷயத்தை கொண்டு வரக்குள்ள சிங்கள மக்கள் ஏற்பார்களா? அவர்கள் சமஷ்டி என்றது எப்படி பாக்கினும் அன்றைக்கு இருந்த தமிழ் மக்களுக்கு தன்னும் சமஷ்டி பற்றி பூரண தெளிவு இருந்ததா என்ற பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனபடினால அடிபட்டு கொண்டிருக்கிறாங்க என்றதுக்காக இடைகளை திடீரென்று கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த 13 சீர்திருத்தம். அந்த சமஷ்டி போக்குகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போதைக்கு ஓகே மாகாண சபையில கொண்டு போங்கோ என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த 13 சீர்திருத்தம் என்றது வந்து அண்டைக்கு உடனடியாக அடியோடு எதிர்க்கப்பட்டது. காரணம் என்ன சொன்னா, மிக பலமான ஆயுத பலம் இருந்ததன் காரணமாக அன்றைக்கு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கையாக தனியலகு என்கின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால, அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு பலமாக ஆயுத ரீதியாக பலமாக இருந்ததுனால அடியோடு இது நிராகரிக்கப்பட்டது. இந்த 13 அடியோடு நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் ஆயுத ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ ஒற்றுமையாக பலமாக இருந்தா 13 நிராகரிச்சுட்டு போகலாம். இது ஆயுத பலமும் இல்லை, ஆயுத பலம் இல்லையா, ஆயுதமே இல்லை, அரசியல் பலம் இல்லை, பொருளாதார பலம் இருக்காண்டா இல்லை, சரி எல்லாம் இருந்தாலும் ஒற்றுமை இருக்குமாண்டா இல்லை. அப்ப இந்த 13 அடியோட நிராகரிக்கிறது சாத்தியமா? சரி பாப்போம், மேற்கொண்டு போவோம். நான் நிராகரிங்கன்னு சொல்ல மாட்டேன், நிராகரிக்காதேன்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றா தெரியும் தானே, இப்ப சில அரசியல் ரீதியாக இறங்கியிருக்கிற இளைஞர்கள் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் போக்க காற்று இல்லை தானே. குடும்பம், பிள்ளை குட்டி, சகோதரம் வந்து அவையில தானே இழுத்து வச்சு கதைக்கிறது, சந்தியில அரசியல் கதைக்கிற இல்லை தானே. ஆகவே நான் பிறகு சரி உள்ள இதுக்குள்ள ஏன் சொல்ல போவான், நான் அதை பற்றி ஒன்றும் கேட்க வரையில. 13 என்ன என்றது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டு போவோம். அப்ப அந்த வகையில பாத்தியல் என்று சொல்லி சொன்னால் உடனடியாக அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்களா கூட நான் சொல்லுவேன், 13 சீர்திருத்தம் என்றது நாங்கள் பசியால் அழுது கொண்டிருக்கிற குழந்தைகள், எங்களுக்கு தேவை பால். 13 சீர்திருத்தம் என்றது அழுது கொண்டிருக்க குழந்தைக்கு விரலை சூப்ப சொல்லி கொடுக்கிற மாதிரி. விரலை சூப்ப சொல்லி கொடுத்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அழுகையை நிப்பாட்டலாமே ஒழிய அது நிரந்தரமாக பசிய தீர்க்க போறது இல்லை. அப்ப இந்தியான் சூழ்நிலையில இந்த 13 அடியோட நிராகரிச்சு போட்டு போனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்ப இங்க சொல்லப்படுகின்ற சில உதாரணங்களை பார்த்தேன், அதுக்கும் வேடிக்கையா இருந்தது. ரெண்டா ஒரு புரோக்கர்கிட்ட வந்து ஒரு பொம்பளைய நிராகரிச்சு போட்டு வா, வேணா வேண்டு நிராகரிச்சு போட்டு 2 கழிச்சு அந்த பொம்பளைய கூட்டி கொண்டு வாங்கோ திருமணம் செய்ய என்று ஒரு கோஷ்டி கேட்கிறதாக சொல்லிச்சு. இது ஒரு வகையோ, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதான். அடுத்த கோஷ்டி என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, இல்லை இல்லை இந்த பொம்பளையே வேண்டாம், அதாவது மாகாண சபை முறைமையே வேண்டாம். ஆனால் மாகாண சபை தேர்தல் என்று ஒன்று வந்தால் அதில் நாங்கள் நிற்போம், அதாவது
அதே புரோக்கர்கிட்ட அந்த பிள்ளைய ரெண்டு வருஷம் கழிச்சு தாங்கள் நிராகரித்த பிள்ளைய ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்கள் இப்போவும் நிராகரிக்கிறோம், ஆனால் அவருக்காக கூட்டி கொண்டு வாங்கோ என்று சொல்லி வேண்டாம் விடுவோம். அது கொஞ்சம் நான் சொல்ல அறிய இந்த மகனுக்கு ரைட் ஓகே. அப்போ பதிமூன்று ஒரு தீர்வான்றதுக்கு வருவோம். இப்போ பதிமூன்றை பற்றி சொல்லியாச்சு, இதுதான் சமஷ்டி, இதுதான் உச்சையாச்சு, இதுதான் யாப்புன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்லியாச்சு. அப்போ பதிமூன்று ஒரு தீர்வாண்டா நானுமே சொல்றேன், பதிமூன்று தீர்வு அல்ல, ஆனால் தீர்வு நோக்கிய பாதையின்ற ஒரு ஆரம்ப புள்ளியாக இன்றைக்கு இதை விட்டால் வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா. இது இதை விட்டா வழி இருக்கான்னு சொல்றது இது ஒரு இதுதான் தீர்வு, இதை விட்டா வேற வழி இல்லை அப்படி சொல்ல இல்லை. தீர்வை நோக்கி இன்றைக்கு பயணிக்கிறதுக்கு இந்த பாயிண்டை விட்டா வேற ஏதாவது வழி இருக்குதா என்று பார்த்தால், அப்படி ஒரு வழியை யாராவது சொல்லி முன்வைத்து இந்த பதிமூன்றை நிராகரிக்க சொன்னால் அது நியாயமாக இருக்கும். நீ எதை பற்றி காட்சி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டா, நானும் இந்த தமிழர் தாயகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞன், எனக்கும் இங்கிருக்கின்ற அரசியல் முடிவுகளில சம்பந்தம் இருக்கு, எங்களையும் சம்பந்தப்படுத்தித்தான் நீங்கள் அரசியல் ஒவ்வொருவரும் செய்கிறீர்கள். நான் ஒரு இளைஞன், என்னுடைய அரசியல் உரிமைகள் சார்ந்து நான் பேசுறேன். இப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் இருக்கிறீர்கள், உங்களுக்கு அந்த உரிமைகள் இல்லையோ? உங்களுக்கும் இருக்கு. நாங்கள் விட்டவில்லை என்றால் எங்கள் அரசியல்வாதிகள் அதை பற்றி நாங்கள் பேசாமல் விட்டுட்டோம், கேட்காமல் விட்டுட்டோம். என்ன சொன்னாலும் தலையாட்டி கொண்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அரசியல் தெரியாது, வரலாறு தெரியாதுன்னு சொல்லி பின்னுக்கே நடந்து போற ஒரு மந்த கூட்டமா மாறிட்டோம். அப்படி இல்லை, எங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டு இதுன்னு சொல்லி சொன்னா இந்த ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணித்தான் நாங்கள் இந்த கேமை விளையாட முடியும். ஏனென்றால் இன்றைக்கு இருந்து அடிபடுகிறவர்கள் எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள், நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் இந்த மண்ணில காலகாலமா இன்னும் வாழப்போகிறவர்கள். ஆகவே இங்க இருக்கின்ற உண்மையான அரசியல் நகர்வுகள் என்ன என்றத எங்களுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் தெளிவாக சொல்லணும். நிராகரிச்சால் ஓகே, நிராகரிச்சிட்டம், சமஷ்டி நோக்கிய சமஷ்டி என்கின்ற விஷயத்துல நானும் உறுதியாக இருக்கிறேன், ஆனா அது நோக்கிய பாதை என்ன, அதை நீங்கள் சென்றடைகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவைப்பட போகுது என்ற தொடர்பான விளக்கத்தை எங்களுக்கு தர வேணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, அந்த விளக்கத்தை எங்களுக்கு தர வேண்டும். நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், இது தீர்வல்ல, பதிமூன்று ஒரு தீர்வல்ல, ஆனால் முட்களும் கற்களும் நிறைந்த தீர்வு நோக்கிய பாதையில பதிமூன்று என்பது ஒரு பாதுகாப்பான செருப்பு என்று நான் மிக தெளிவாக ஏற்கனவே கருதுறேன். அதுல எனக்கு மாற்று கருதுல, நான் அதை கருதுறேன். நான் ஒரு பெரிய அரசியல்வாதியோ அரசியல் விஞ்ஞானியோ ஞானியோ இல்லை, ஆனால் நானும் சம்பந்தப்படுறேன் இந்த அரசியல் முடிவுகள். ஏனென்றால் நானும் இங்க வாக்களித்த ஒரு பிரஜை. ஆகவே என்னுடைய கருத்து சுதந்திரத்தின் பிரகாரம் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்காகவும் என்னை சுத்தி இருக்கிற ஒரு சின்ன நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்துக்கு தெளிவுபடுத்துறதுக்காகவும் இந்த பயமுண்டா என்னன்றதை பற்றி நான் கதைச்சிருக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னண்டா, இந்த விடுதலை புலிகளையும் நடுவுல வச்சு ஒரு கேம் போய் கொண்டு வந்தேன் சொல்லி சொன்னா, புலிகள் இதை அடியோடு நிராகரித்தார்கள் என்றதுக்கு முன்னம் இடுத்த இடுப்புலையே நிராகரிச்சார்கள் இல்ல, நான் இப்ப சொன்ன மாதிரி அது ஒரு இடைக்கால தீர்வாக ஏற்றுக்கொண்டு இருந்துச்சுனா, அப்படி அவை ஏற்றுக்கொண்டு இருந்தவ என்றதுக்குரிய ஆதாரமாக விடுதலை புலிகளுடைய அரசியல் ஞானி அவர் வந்து சொல்லியிருக்க, அதாவது திருவாளர் ஆண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதாக, அவருடைய மனைவி திருமதி அடல் பாலசிங்கம் அவர்கள் கூறிய விஷயத்தை சானாவீனா கிருபாகரன் அவருடைய ஆங்கில நூலில் பக்கம் போட்டிருக்கிறோம், 256-258 பக்கங்களை மேற்கோள் காட்டி சுதந்திர வேட்கை என்கின்ற பெயரில் தமிழில் வெளிவந்த நூலில் 341-345 பக்கங்களில் விடுதலை புலிகள் இந்த 13 சீர்திருத்தம் தொடர்பாக எப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் என்பது சம்பந்தமாகவும் கூறப்பட்டிருப்பதாக இன்றைய செய்தித்தாள்களில், ஈழ நாடு செய்தித்தாளில் காணக்கூடியதாக இருக்கு.